BTM Jack Mackerel. Yum. BTM Jack Mackerel. Cooked fish with omega 3 rich tin fish curry in 3 flavors. BTM Jack Mackerel. Taste natural. வணக்கம். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு உயர்த்த ஞாயிறு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பாபு. முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சு நடத்தும் ஸ்ரீலங்கா தூதுக்குழு இன்று அமெரிக்கா பயணம். ஜனநாயக ஆர்ப்பாட்டங்களை ஒடுக்க ராணுவ அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட மாட்டாது என்கின்றது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர். உயிர்த்த ஞாயிறு பெருவிழா இன்று. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரும் போராட்டங்கள் முன்னெடுப்பு. இந்தியாவில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பேணுமாறு எதிர்க்கட்சித் தலைவர்கள் மக்களிடம் கூட்டாக கோரிக்கை. புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவிற்கு அனுப்பும் திட்டத்துக்கு கண்டபரி பேராயர் கண்டனம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையானது பாரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனை பெற்றுக்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைக்கென ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் குழு இன்று அமெரிக்கா பயணமாகியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை 19ஆம் தேதி ஆரம்பமாகி 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் ஆலிசாப்ரி, இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று காலை வாஷிங்டன் புறப்பட்டுள்ளனர். இந்த தூதுக்குழுவில் நிதியமைச்சரின் உதவியாளர் மற்றும் மத்திய வங்கி ஆளுநரின் உதவியாளர் உட்பட 4 பேர் உள்ளடங்கியுள்ளனர். இன்று காலை 5-7 மணியளவில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கட்டாரின் டோஹா ஊடாக வாஷிங்டன் நோக்கி செல்லும் விமானத்தில் இந்த தூதுக்குழுவினர் புறப்பட்டனர். ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் KM ஸ்ரீவர்த்தன உள்ளிட்ட மற்றொரு குழு குறித்த தூதுக்குழுவுடன் இணைந்து கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை 19ஆம் தேதி ஆரம்பமாகி 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்படும் போராட்டமானது எந்தவொரு பின்னடைவும் சோர்வுமின்றி இன்று 9வது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான இளைஞர்கள் பங்கேற்கும் இந்த போராட்ட களத்தில் எந்தவொரு மோதல்களையோ கருத்து வேறுபாடுகளையோ பிளவுகளையோ காண முடியவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏனைய பகுதிகளில் இருந்து வருகை தரும் இளைஞர் மற்றும் யுவதிகள் காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்படும் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் இணைந்து வருகின்றனர். குறிப்பாக நாட்டு மக்கள் எதிர்நோக்கியுள்ள எரிபொருள், சமையல் எரிவாயு, மின்சார நெருக்கடி உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். பிரதானமாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பதவியிலிருந்து கோட்டாபய ராஜபக்ச விலக வேண்டுமென கோரும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊழல் அரசியல்வாதிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை நேற்று மாலை காலிமுகத்திடலில் கூடியிருந்த அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலில் தேசிய கொடியை உயர்த்தியவாறு தேசிய கீதத்தை இசைத்துள்ளனர். இனம், மதம், சாதி, வேறு எந்த தடைகள் மற்றும் நிபந்தனைகளின்றி இளைஞர்களால் காலிமுகத்திடலை அதிரும் வகையில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அத்துடன் காலியில் கோட்டா கோகம என்ற பெயரில் கிளை ஒன்றும் நேற்று ஸ்தாபிக்கப்பட்டது. நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளிய 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக தமது பதவிகளை விட்டு வெளியேற வேண்டுமென்று அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பு காலிமுகத்திடலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் போராட்டத்துக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் இன்று தீப்பந்த போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜனநாயகத்திற்காக ஒன்றிணைந்த இளையோர்களின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. காலிமுகத்திடலில் 9வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக மேற்கொள்ளப்படவுள்ள இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் பங்கு பெற்றுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பெருமதிமிக்க நோக்கத்திற்காக அன்றி பொழுது போக்குவதற்காகவே இளைஞர்கள் காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்பக்வல தெரிவித்துள்ளார். போராட்டங்களுக்கு இளைஞர்கள் திரண்டதன் நோக்கம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் முக்கியத்துவம் இல்லாத ஒன்று
முக்கியத்துவம் இல்லாத ஒன்று கூடல்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏற்பாடு செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டியது எதிர்க்கட்சிகளின் பொறுப்பாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எந்தவொரு அரசியல்வாதியும் வேண்டுமென்றே நாட்டை பங்குரோத்து நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்க மாட்டார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் தரப்பில் தவறுகள் நடந்துள்ளன என்பதனை ஏற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர் அதை அவர்கள் சரிசெய்ய முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக கூறியுள்ளார். ஆட்சி அமைப்பதற்கான கட்டமைப்பு இல்லாத நிலையில் நாட்டை பின்னோக்கிச் செல்ல அனுமதிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெகலிய ரம்புக்கில வலியுறுத்தியுள்ளார். காலிமுகத்திடலில் நடத்தப்படுவதைப் போலன்றி போராட்டமானது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவியை விட்டு வெளியேறினால் நாட்டை ஆள்வது யார் எனவும் ஹெகலிய ரம்புக்கில கேள்வி எழுப்பியுள்ளார். அமைதியான போராட்டக்காரர்கள் மீது பல பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு இராணுவ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் திட்டம் இல்லை என பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். அமைதியான போராட்டங்கள் தொடர்பில் ஊழல்மிக்க ஆட்சியாளர்கள் வழங்கும் சட்டத்திற்கு முரணான உத்தரவுகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரிவினர் சிந்தித்து செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத்பொன்சேகா வலியுறுத்தியிருந்த நிலையில் அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. தேசத்தை பாதுகாப்பதற்கும் அரசியலமைப்பை நிலைநிறுத்துவதற்கும் வன்முறை எழுச்சி ஏற்பட்டால் இலங்கையர்களிடையே அமைதியையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுவதற்கும் உதவி கோரப்பட்டால் மாத்திரமே இராணுவம் காவல்துறையினருக்கு உதவும் என பாதுகாப்பு செயலாளர் கூறியுள்ளார். அமைதியான போராட்டக்காரர்கள் மத்தியில் சென்று மோதலை தூண்டியோ அல்லது குண்டுவெடிப்பை செய்தோ கூட்டத்தை கலைக்க உளவுத்துறையினர் முயற்சி செய்யலாம் என சமூக ஊடகங்களில் வெளியாகும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானது எனவும் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் ஓய்வு பெற்ற கமல் குணரத்ன குறிப்பிட்டுள்ளார். அமைதியான போராட்டங்கள் என்ற பெயரில் பொது சொத்துக்கள் அல்லது தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை உட்பட உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த நாளான இன்றைய தினத்தை உயிர்த்த ஞாயிறாக கொண்டாடுகின்றனர். குறிப்பாக இலங்கையில் கடந்த 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு நீதி வழங்கப்படாமைக்கு மத்தியில் 3வது ஆண்டாக இவ்வாண்டும் கத்தோலிக்க விசுவாசிகள் உயிர்த்த ஞாயிறு பெருவிழாவை கொண்டாடியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பெருவிழா திருப்பலிகள் வடக்கு கிழக்கு உட்பட நாளாவிய ரீதியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக யாழ்ப்பாணம், மன்னார், வவனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கிறிஸ்தவ மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் பலர் உயிர்த்த ஞாயிறு திருப்பலிகளில் பங்கெடுத்திருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் மரியன்னை பேராலயத்திலும் இன்று காலை உயிர்த்த ஞாயிறு கூட்டு திருப்பலி யாழ் மறைமாவட்ட ஆயரின் அருட்சகோதரர் என் தீபன்ராஜ் ஒப்புக் கொடுத்தார். மன்னார் தூய செபஸ்டியார் பேராலயத்தில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவல் ஃபெலாண்டோ ஆண்டகை தலைமையில் குருக்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்திருந்தனர். மன்னார் மறைமாவட்டத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் உயிர்த்த ஞாயிறு தின விசேட திருப்பலி வழிபாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான வழிபாடு மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் நள்ளிரவு 12 மணியளவில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகை தலைமையில் அருட் தந்தையர்களினால் இந்த உயிர்த்த ஞாயிறு விசேட வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதன்போது 2019 உயிர்த்த ஞாயிறு வழிபாடுகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவர்களது ஆத்ம சாந்திக்கான பிரார்த்தனையும் இடம்பெற்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கிழக்கான சியோன் தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு விசேட ஆராதனை இன்று ஞாயிற்றுக்கிழமை போதகர் ரோஷான் மகேசன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த விசேட ஆராதனையில் 100 கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் சியோன் தேவாலயத்தில் 31 உயிர்ந்ததுடன் 93 படுகாயமடைந்திருந்தனர். இந்த குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு சாந்தி வேண்டி ஆராதனையும் மேற்கொள்ளப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீதி கோரி கொழும்பு காலிமுக திடலில் அமைக்கப்பட்டுள்ள கோட்ரா கோகமவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீதி கோரியும் கோட்ராபிக ராஜபக்ஷ பதவி விலக கோரியும் ஸ்ரீலங்கா பிரஜைகள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர்.
மூன்று வருடங்கள் கடந்துவிட்டன. நீதிக்காக அழுகின்றோம் எனும் தொனிப்பொருளில் காலிமுக திடலில் உள்ள கோட்டா கோகமவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரும் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அடுத்து தேவாலயங்களிலும் வைத்தியசாலைகளிலும் இருந்த நிலைமைகளும் இதன்போது நினைவு கூறப்பட்டுள்ளன. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீதி வழங்க கோரி ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நேரப்படி இன்று பிற்பகல் 3 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மெல்பர்ன் மற்றும் ஆஸ்திரேலியாவின் ஏனைய பகுதிகளில் வாழும் இலங்கையர்கள் கருப்பு ஆடை அணிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். எந்தவொரு அரசியல் தலையீடுகளும் இன்றி இந்த அமைதி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். தமது ஆர்ப்பாட்டமானது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு வழி ஏற்படுத்தும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் 2022 இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் பாடசாலை நேரத்தை மேலும் 1 மணித்தியாலத்தால் நீடிக்கும் தீர்மானம் கைவிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. COVID-19 தொற்று பரவல் காரணமாக நாட்டிலுள்ள பாடசாலைகள் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்ததால் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனை சீர் செய்யும் நோக்குடன் மாணவர்களுக்கான மேலதிக கல்வி செயற்பாடுகளை மேற்கொள்ளும் வகையில் பாடசாலை நேரத்தை 1 மணித்தியாலத்தால் நீடிப்பதற்கு முன்மொழியப்பட்டிருந்தது. எனினும் இந்த முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் பொருளாதார பிரச்சினைக்கு சர்வதேச சமூகம் தீர்வளித்தாலும் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்கிற சுதந்திர தாகத்தை இளைய சமூகமே வழிநடத்திச் செல்ல வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட மாவை சேனாதிராஜா, தென்னிலங்கையில் இன மற்றும் வேதங்களற்ற குரல் ஒலித்தாலும் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து சிந்தித்து செயற்பட வேண்டியவர்களாகவே தமிழர் தரப்பு காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொருளாதார தீர்வுக்கு சர்வதேச சமூகம் உதவக்கூடும், ஆனால் எங்களுடைய இனப்பிரச்சனையை நாங்கள் எங்களை ஆள வேண்டும் என்ற அந்த சுதந்திர தாளத்தை எங்களுடைய எதிர்கால இளம் சமுதாயம் தான் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த சந்தர்ப்பம் மிக குறைவாக இருக்காது. இப்பொழுது நாங்கள் ஒன்றுபட்டு இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிக்கான சர்வதேச சந்தர்ப்பம் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற மிக மோசமான அரசியல் சூழ்நிலைகள் சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாகவும் அதுக்கு என்ன மூலோபாயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதும் அது இப்பொழுது அல்ல. ஆனால் இதற்கு ஊடாக தென்னிலங்கையிலே ஒரு மதபேதமற்ற இனபேதமற்ற குரல் இன்றைக்கு எழுந்து வருகின்ற நேரத்திலும் நாங்கள் மிக நிதானமாக கவனமாக நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை எடுத்து செயல்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கு எங்களுடைய உத்தியாக இருக்கின்றது. கொழும்பு காலிமுக திடலில் போராட்டம் நடத்தி வரும் சிங்கள சமூகத்திற்கு ஆதரவு வழங்க முற்படும் தமிழிளைஞர்கள் அதற்கு முன்னதாக 1000 நாட்களை கடந்த நிலையில் போராட்டம் நடத்தி வரும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்காக வீதிக்கு இறங்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளது. கிளிநொச்சியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கருத்து வெளியிட்ட கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன், போராட்டங்களின் பின்னணியில் உள்ள எந்த ஒரு நாடுமே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஆதரவாக அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும் இந்த சூழ்நிலையில் தமிழ் இளைஞர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நாங்கள் போய் அவர்களோட சேர்ந்துதான் எங்கட இளைஞர்களும் இந்த போராட்டத்தில் இருக்கிறென்றால் போற இளைஞர்களிடம் நான் அன்பான ஒரு வேண்டுகோள், முதல்ல நீங்கள் இவ்வளவு காலமும் தெருக்கல்ல இன்றைக்கு 1882 இன்றைக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நீங்க 1000 பேர் ஒரு நாளைக்கு திரளுங்கள் கிளிநொச்சியிலே, அதுக்கு எங்கட இளைஞர்கள் இன்னும் தயாரில்லை. வலிந்து காணாமல் கையால ஒப்படைக்கப்பட்ட கணவன்மார், கையால ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள், கையால ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள், மஹிந்த ராஜபக்சன்ற மனுஷி சிதாந்திட்ட கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு யாருமே இல்லை, உயிரோடு காண இல்லை, எங்கேயே தெரியாது. இதுக்காக நான் எங்களுடைய தமிழ் இளைஞர்களை பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் 1000 இளைஞர்கள் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாக்களோட போய் ஒரு நாளைக்கு ஒரு போராட்டம் நடத்துங்கள். ஜல்லிக்கட்டுக்கு திரள்ற எங்களுடைய இளைஞர்களே, நீங்கள் இவ்வாறான சிங்கள இளைஞர்களுக்காக குரல் கொடுக்க வேணும் என்று ஜனநாயக அணியாக வெளிக்கிட்டு நீங்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் பேசினால் நாங்கள் அந்த இளைஞர்களுக்கு பூ போட்டு கும்பிட தயாரா இருக்கிறோம். இந்த இளைஞர்கள் யார், இவர்கள் ஏன் போராடுகிறார்கள்,
அவர்கள் ஒரு ராஜபக்ச குடும்பம் போகணும் என்று தான் போராடுறாங்க. அவர்களுக்கு கரண்டும் எரிபொருளும் அவர்களுக்கு எரிவாயுவும் கொடுத்தால் போராட்டம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு எங்களோட யார் பேசுறது, எங்களோட பிரச்சனையை யார் பார்க்க, எங்களை யார் பிறகு இந்த நிலையில கொண்டு வருவார்கள் பழைய நிலைக்கு? மற்றது இவர்களுக்கு பின்னால இருக்கிற வல்லரசுகளோ அல்லது எந்த நாடுகளோ, இவ்வளவு 12 வருஷமாக நாங்களும் இவ்வளவு துயரங்களை சுமந்து இருக்கிறோம். இந்த நேரத்துல எங்களுடைய பிரச்சனை பற்றி ஒரு சரியான அழுத்தத்தை இலங்கைக்கு இதுவரை கொடுக்கல. அப்படி இருக்கிற சூழலில் நாங்கள் எவ்வாறு இந்த போராட்டங்கள்ல எங்களுடைய பக்கத்தை கொண்டு போறோம்? ஆகவே நான் என்னுடைய கருத்து, தமிழ் இளைஞர்கள் மிக கவனமா நிதானமா இருக்க வேண்டிய ஒரு காலம். இலங்கையில் சிங்கள தரப்பினருடன் கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் காலத்தை வீணடிக்கும் செயல் என 74 ஆண்டுகால வரலாறு கூறுவதாக வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போதைய நிதி நெருக்கடி தொடருமாயின் தமிழர் தாயக பிரதேசங்களில் இடம்பெற்று வரும் நில அபகரிப்பு, பௌத்தமயமாக்கல் மற்றும் இராணுவத்தை நிலைநிறுத்தல் போன்ற செயற்பாடுகள் நிறுத்தப்படும் எனவும் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமார் சிங்கள தரப்போடு ஒப்பந்தம் செய்து கொள்வது தமிழினத்துக்கு செய்யும் துரோகம் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 74 வருடங்களாக சிங்களருடன் ஒப்பந்தம் கையாதிருவது வீண் வேலை என வரலாறு கூறுகிறது. இதன் அடிப்படையிலேயே வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்துக்காக சிங்களருடன் ஒப்பந்தம் செய்வது தந்தை செல்வா, ஜி ஜி பொன்னம்பலம், எம் திருச்செல்வம் மற்றும் 1977 வட்டுக்கோட்டையில் இருந்த ஏனைய தமிழ் தேச பக்தர்கள் ஆகியோருக்கு செய்யும் துரோகமாகும். சிங்களருடன் ஒப்பந்தம் போடுவது சர்வதேச அரங்கில் தமிழர்களை பலவீனப்படுத்தும். தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றிணைந்து செயற்பட முடியும் என்பதை இது உணர்த்தும். இந்த வகையான பார்வை அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அவர்களின் எதிர்கால மத்தியஸ்த நிலையையும் புறக்கணிக்கும். மேலும் தமிழ் இளைஞர்கள் சிங்கள இளைஞர்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது தமிழர்களை மேலும் பலவீனப்படுத்தும். தமிழ் இளைஞர்களை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்ய இது வழிவகுக்கும். மேலும் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியத்தின் தற்போதைய ஜெனீவாவில் உள்ள ஐநா தீர்மானத்தை வாபஸ் வருவது பற்றி சிந்திக்கலாம். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை தொடரட்டும். இலங்கை நிதி நிதியாக உடைந்தால் அது அவர்கள் நில அபகரிப்பு, வடகிழக்கு இலங்கை பௌத்த சின்னங்களை கட்டுதல் மற்றும் சிங்கள இராணுவத்தை வைத்திருப்பது நிறுத்த செய்யும். இவை எமது தாயகத்தில் பொருளாதார மத்தியஸ்தத்தில் எமது இளைஞர்களின் குற்றச் செயல்கள் மற்றும் போதை பஸ்ஸுகள் இருந்து விடுவிக்கும். மேலும் இந்த இலங்கை பொருளாதார நெருக்கடி தமிழர்களை சுதந்திரமாக செல்ல இலங்கையை கட்டாயப்படுத்தும். எனவே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது புத்திஜீவிகளையும் சிங்களருடன் கலப்பதை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்வோம். இத்துடன் இன்றைய மதிய நேர செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. விரிவான மற்றும் மேலதிக செய்திகள் எமது இரவு நேர செய்தி அறிக்கையில் இடம்பெறும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.